ஹை friends, வெல்கம் to Top செவன் தமிழ் இந்த வீடியோ வந்து ஒரு காமனான வீடியோ தான் விருப்பம் இருக்கவங்க வந்து பாருங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து படிக்கிறவங்க எக்ஸாம் எந்த எக்ஸாம் வந்தாலும் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கவங்க வந்து ரெண்டு டைப்பாக இருப்பாங்க ஒரு டைப் வந்து ஸ்மார்ட்டாக படிக்கிறவங்க ரெண்டாவது டைப் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறவங்க இதில் அதிகமாக யார் சக்ஸஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்மார்ட்டாக படிக்கிறவங்க தான் அதிகமாக சக்ஸஸ் பண்ணுவாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறவங்க நூறில் ஒரு ரெண்டு மூணு பேர் வேணால் சக்ஸஸ் பண்ணுவாங்க ஏன் அப்படி ரெண்டு பேர்த்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஸ்மார்ட்டாக படிக்கிறவங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஒன்றுமே இல்லை ஒரு நாலே பாயிண்ட்டு தான் இவங்க எதை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க எதை ஃபாலோ பண்ணுறாங்க எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் தான் இது ஓகேங்களா ஸோ நம்ம ஒரு நாலு டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக படிக்கிறவங்க எப்பயுமே அவங்க சொல்கிறத மட்டுந்தான் வந்து கேட்பாங்க அவங்க மனசாட்சிக்கு இது கரெக்டுனா தான் செய்வாங்க அடுத்தவங்க சொல்கிறத வந்து அப்படியே கேட்க மாட்டாங்க ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நூறு பக்கம் வந்து படிக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னா அதில் எத்தனை பக்கம் அவங்களுக்கு தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு அவங்க சிலபஸை வச்சு பார்த்துக்கிட்டு அந்த 130 முப்பது பக்கமாக ஃபில்டர் பண்ணி வச்சுக்குவாங்க அதை மட்டும்தான் வந்து படிப்பாங்க ஸோ அடுத்தவங்க ஐயோ அந்த புக்கு ஃபுல்லாக படிக்கணும் அந்த நூறு பக்கமே வந்து படிக்கணும் நூறு பக்கத்துலேருந்தே கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ப மாட்டாங்க சிலபஸில் இதாக இருக்குது இது மட்டும்தான் கேட்பாங்க இந்த முப்பது பேஜ் மட்டும் நான் படித்தா போதும் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் மைண்டில் தான் வந்து இந்த ஸ்மார்ட்டாக படிக்கிறவங்க இருப்பாங்க இதே ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க சொல்கிறத அப்படியே கேட்பாங்க அடுத்தவங்க வந்து ஆறாவது வரவே வராது ஆறாவதுலாம் படிக்காத அதில் கொஷினே வராது அப்படின்னா ஆறாவதாக தொடவே மாட்டாங்க அதே மாதிரி பத்தாவது படி பத்தாவதுலேருந்து நிறையா கொஷின்ஸ் வரும் அப்படின்னா பத்தாவது புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு பேஜ் வரையும் விடாமல் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த பத்தாவதுலேயும் நமக்கு எது தேவை நம்ம சிலபஸில் வந்து எது இருக்குது எந்தெந்த டாபிக் வந்து நம்ம படிச்சுட்டா போதும் அப்படின்ற அந்த ஒரு ஃபில்டர் பண்ணுற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையுமே ஃபுல்லாக வந்து உட்கா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தாலும் எவ்வளோ தான் வந்து நம்ம மெமரிலையும் சேவ் ஆக முடியும் மறந்து தான் வந்து போகும் ஸோ இது ஒரு மைனஸ் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்டாக படிக்கிறவங்க வந்து எப்பயுமே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதாவது ஒரு ஆறு மாதம் படிக்கிறவங்களாக இருப்பாங்க ஒரு வருஷம் படிக்கிறவங்களாக இருப்பாங்க அது எப்படி படிப்பாங்க அப்படின்னா ரெகுலர் லைஃப்பாக நம்ம வந்து என்னென்ன அதாவது ரொட்டீனாக நம்ம ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்வோம் நம்ம வந்து சாப்பிடுவோம் தூங்குவோம் வேலைப்போம் இதே மாதிரி படிக்கிறதையும் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க இவ்வளோ நேரம் வந்து ஒரு நாளைக்கு படிக்கணும் இவ்வளோ நேரம் ரிவிஷன் பண்ணணும் இவ்வளோ நேரம் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஈவனாக வந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் எக் இந்த எக்ஸாம் இடையில வந்தாலும் அவங்க டக்குன்னு அந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இது ஸ்மார்ட்டாக படிக்கிறவங்க இதே ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் தான் வந்து உட்காந்து படிப்பாங்க அதாவது நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதோ அப்போ தான் வந்து தான் வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிப்பாங்க சப்போஸ் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு மாதம் மட்டும்தான் வந்து படிப்பாங்க ஒரு மாதத்துக்கு அவ்வளோ புக்கை ஃபுல்லாக வந்து அடுக்கி வச்சு அதில் இருக்கிறது அப்படியே ஃபுல் படிக்கணும் ஒரு மாதத்தில் வந்து இதை ஃபுல்லாக நான் வந்து படித்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஒரு வெறித்தனமாக வந்து படிப்பாங்க அப்படி படித்தாலும் எவ்வளோ நாள் படிக்க முடியும் நீங்களே யோசிங்க அதாவது ஒவ் ஒரு வேலையும் ஒரு ஒரு நாள் செய்கிறதுக்கும் எல்லா வேலையும் மொத்தமாக ஒரே நாள் செய்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல கண்டிப்பாக உடம்பு வந்து டயர்ட் ஆயிரும் ஒரு ஒரு வாரம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களே தவிர மற்ற நாள் அவங்க உடம்பு வந்து ஒத்துழைக்காது சரியாக சாப்பிட மாட்டாங்க சரியாக தூங்க மாட்டாங்க எந்த வேலையும் பேச பண்ணவே மாட்டாங்க ஆட்டி பேசவே மாட்டாங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எதுவுமே வந்து அவங்களுக்கு ஞாபகத்திலே இருக்காது ஸோ இதுதான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க தப்பு எப்பயுமே அதாவது இந்த எக்ஸாமில் வந்து நான் சக்ஸஸ் பண்ணனும் அந்த வருஷம் வந்து நான் பாஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வருஷமே வந்து பாஸ் ஆக முடியும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது இந்த படித்தா அடுத்த வருஷம் வேணால் பாஸ் ஆகலாம் சப்போஸ் வந்து ஒருவேளை முன்னாடியே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை புதுசாக படிக்கிறவங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா படிச்சுக்கிட்டே இருந்தேன் அதை ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து சக்சஸ் பண்ண முடியும் ஸோ ஒர்க்கை ஸோ ஹார்ட் பண்ணி உங்கள் உடம்ப நீங்களே வந்து வருத்திக்கிறாதீங்க படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க வந்து எப்பயுமே செல்ஃப் மோட்டிவேட்டடாக வந்து இருப்பாங்க அவங்க அவங்களுக்கே வந்து ஒரு மோட்டிவேட்டடாக வந்து இருப்பாங்க அவங்க அவங்களவே வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இதை மட்டும் நீ படி இதை படித்தா போதும் இந்த வரப்போகிற எக்ஸாமில் வந்து நான் சக்ஸஸ் பண்ணணும் அதுக்கு நான் என்னென்ன செய்யணும் அதை மட்டும் நான் செஞ்சால் போதும் ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் படித்தா போதும் இவ்வளோ வந்து டெஸ்ட் எழுதுனா போதும் அப்படின்னு அவங்க அவங்களுக்கே வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருப்பாங்க அவங்க வந்து அவங்களே ஊக்கப்படுத்திட்டு தன்னம்பிக்கையோடு வந்து இருப்பாங்க ஆனால் இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க மோட்டிவேட் பண்ணுறத அப்படியே கேட்பாங்க அதாவது எப்படா அடுத்துவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்றத எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க மோட்டிவேட் பண்ணுறன்ற பேரில் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து கதை சொன்னாலும் அந்த அரை மணி நேரமும் ஃபுல்லாக அந்த கதையை உட்காந்து கேட்பாங்க கடைசியில் அரை மணி நேரத்துக்கு என் பின்னாடி என்னாகும் டயர்டு தான் ஆகும் ஸோ டயர்டாகி தூங்கிடுவாங்க ஸோ எப்பயுமே மோட்டிவேட்டட் அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் தான் எனக்கு நான் தான் ஓகேங்களா என் மனசு என்ன சொல்கிறதோ அதை தான் வந்து செய்யணும் அடுத்தவங்க சொன்னால் ஓகே அப்படின்னா போகணுமே தவிர அதையே வந்து மோ அதையே வந்து ஒரு பழக்கப்படுத்திக்கிடக்கூடாது அடுத்தவங்க நம்ம எப்போ பார்த்தாலும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற வந்து ஒரு பழக்கப்படுத்திக்கிடக்கூடாது ஓகேங்களா ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ஒவ்வொரு வேலையும் நமக்கு நம்மளே தான் வந்து செஞ்சுக்கிட்டே வரும் அடுத்தவங்க அம்மா அப்பா வந்து இதை செய் அப்படின் தான் சொல்லுவாங்க அடுத்து நம்மளா தான் நம்ம கையெடுத்து வாயில் வச்சு சாப்பாடு சாப்பிட்டோம் நம்மளா தான் வந்து நடந்தோம் நமக்கு உள்ளேயே வந்து நமக்கு செல்ஃப் மோட்டிவேட் வந்து இருக்குது தன் நம்பிக்கை இருக்குது ஸோ அதை மட்டும் வந்து மனசில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்து படிங்க அவசரமாக படிக்காதீங்க பொறுமையாக படிங்க ஓகேங்களா பொறுமையாக ஆழமாக வந்து படிங்க அடுத்து நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களும் டெஸ்ட் எழுதி பார்ப்பாங்க கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி பார்ப்பாங்க ஏன்னா நிறையா டெஸ்ட்லாம் இருக்கா எழுதி பார்ப்பாங்க இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறவங்க அவங்க எழுதின டெஸ்ட்டை கரெக்ஷன் பண்ணுவாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறவங்க படிப்பாங்க டெஸ்ட் எழுதுவாங்க அடுத்து படிப்பாங்க டெஸ்ட் எழுதுவாங்க கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க அதனால் எந்த பிரயோஜனமே இல்லை ஏன்னா நான் ஒரு ப ஒரு டெஸ்ட்டு எழுதுறேன்னா அதில் நான் எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்டாக எழுதியிருக்கேன் எத்தனை கொஸ்டின் வந்து நான் தப்பாக எழுதியிருக்கேன் அப்போ நிறைய தப்பு வந்துச்சுன்னா எந்தது வந்து நான் அதிகமாக ஆர்வம் கொடுத்து படிக்கணும் அப்படின்றத எனக்கே வந்து தெரியும் ஓகேங்களா இப்போது இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு கொஷின் உங்களுக்கு தெரியல அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன் அந்த கொஸ்டின் நீங்கள் புக்கில் தேடுறீங்க அது எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குன்னே தெரில ஆனால் தேடுறீங்க தேடிக்கிட்டே ஒரு புக்காக தேடி தேடி பார்க்கும்போது கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த கொஷின்க்குரிய ஆன்சர் வந்து எப்போயுமே வந்து உங்களுக்கு மறக்காது இது நிறையா பேர்த்துக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் கண்டிப்பாக எப்போயுமே வந்து மறக்காது அது மாதிரி தேடல் வந்து அதிகமாக இருக்கும் ஸ்மார்ட்டாக படிக்கிறவங்ககிட்ட ஏன்னா அவங்க பொறுமையாக தான் வந்து படிக்கிறாங்க அதனால பொறுமையாக டெஸ்ட் எழுதி பார்ப்பாங்க பொறுமையாக தப்பானதை வந்து கரெக்டான ஆன்சர் வந்து தேடி பார்ப்பாங்க அடுத்து திருப்பி வந்து டெஸ்ட் எழுதி பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் இவங்களோட டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து இருக்கும் ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க அப்போயே டெஸ்ட் எழுதுவாங்க கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க அதனால வந்து எந்த பிரயோஜனமுமே இல்லை தப்பு அவங்களுக்கே தெரியாது நம்ம என்ன தப்பு செஞ்சுருக்கோன்னு அவங்களுக்கே வந்து தெரியாது ஸோ அந்த மாதிரி வந்து இருக்காமல் ஸ்மார்ட்டாக படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்து இருங்க இப்போ இந்த நீங்கள் வந்து இந்த ஸ்மார்ட்டாக படிக்கிறதில் இருக்கீங்களா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறவங்களா இருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் உங்களுக்கே வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க எதா நம்ம மாறணும் அப்படின்றதையும் வந்து நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கே தெரியும் மொத்தமாக படிக்கிறத காட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறதுலையும் வித்தியாசம் இருக்குது மொத்தமாக படித்தா கண்டிப்பாக மறந்து தான் போகும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா கண்டிப்பாக நிறைய பொறுமையாக படிப்போம் ஆழமாக படிப்போம் ஞாபகத்தில் இருக்கும் அவசர அவசரமாக படிக்கிறது கண்டிப்பாக மறந்து தான் போகும் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி வேகமாக நம்ம பார்க்குற கொஷின் எப்போயுமே வந்து ஞாபகத்தில் இருக்காதுல்ல ஸோ அதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இதில் நீங்கள் எதவா இருக்கீங்க எதுவாக மாறணும் அப்படின்றத வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கங்க நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸ்மார்ட்டாக படித்து பாஸ் காண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு டைம் டேபிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு வாரம் ஒரு ட ஒரு சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு சப்ஜெக்ட் அந்த மாதிரி எப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் இவ்வளோ படித்தா போதும் இத்தனை லெசன் படித்தா போதும் இவ்வளோ நேரம் படித்தா போதும் அதில் அடுத்த நாள் டெஸ்ட்டு வைக்க போகிறோம் அது காலையிலே டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து கொடுத்துருவோம் ஈவினிங் வந்து ஆன்சர் கொடுப்போம் அப்போ நீங்கள் படிக்கலை அப்படின்னாலும் உங்களுக்கு சாயங்காலம் வரையும் நேரம் இருக்குது நீங்கள் வந்து பொறுமையாக படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிக்கலாம் சாயங்காலம் ஆன்சர் வந்தோடனே செக் பண்ணிவிட்டு உங்கள் வந்து ஆன்சரை வந்து நீங்களே வந்து சரி பார்த்துக்கலாம் சப்போஸ் நிறைய மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா திரும்பி ஒருக்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து டெஸ்ட்டு கொஷின்ஸை பிடிஎஃபாக தான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ பிடிஎஃபாக நாங்கள் கொடுக்கறதுக்கு முக்கிய காரணமே இது திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணி பார்க்கறதுக்குனால ஓகேங்களா சார் நீங்கள் ஒரு தடவை நிறையா தப்பாக எழுதிட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொரு தடவை டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் டெஸ்ட் எழுதிட்டு கரெக்டான ஆன்சரை ஃபுல்லாக அதாவது ஃபுல் கரெக்ட் ஆகிற மாதிரி படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிக்கலாம் ஸோ இதனால தான் வந்து நம்ம பேட்சுக்கு ஸ்மார்ட் பேட்ச் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் ஸோ ஸ்மார்ட்டாக வந்து படிக்க வைக்க போகிறோம் இன்றைக்கி வந்து லாஸ்ட் டேட் இதுவரையும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா இன்றைக்கி லாஸ்ட் டேட் ஸோ இன்றைக்கி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ